மாநிலம் வயநாட்டில் நள்ளிரவில் ஏற்பட்ட பயங்கர நிலச்சரிவில் 116 பேர் உயிரிழந்திருப்பது நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து பெய்த கனமழையினால் வயநாடு, இடுக்கி, பாலக்காடு ஆகிய மாவட்டங்களில் நிலச்சரிவுகள் அடுத்தடுத்து ஏற்பட்டன. வயநாட்டில் முண்டக்காய், அட்டமலா, சூரல்மலா ஆகிய இடங்களில் அடுத்தடுத்து ஏற்பட்ட நிலச்சரிவில் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த மக்கள் பலரும் உயிரோடு புதைந்து போயினர். இதுபற்றிய தகவல் கிடைத்ததும் மாவட்ட நிர்வாகம், காவல்துறை, தீயணைப்பு படை வீரர்களும் மாநில பேரிடர் மீட்பு படையினரும் மீட்பு பணிகளில் முழுவீச்சில் ஈடுபட்டனர். தேசிய பேரிடர் மீட்பு படையினரும் 250 மேற்பட்ட இந்திய ராணுவ வீரர்களும் அங்கு சென்று தேடுதல் மற்றும் மீட்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். இதுவரை 116 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. உடல்கள் தொடர்ந்து மீட்கப்பட்டு வருவதால் பலி எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது.